நீங்கள் உங்களுக்கு சிக்கன் மசாலா ஒன்று பண்ணி வச்சு சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஜாமான் தேவையில்ல. அது உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும் சொல்கிறேன். ஓகேவா பாப்பமா? இப்போ இவ்வளோ என்னென்னு செய்யலாம். ஓகே, இன்றைக்கி 1 kg சிக்கன் நான் வாங்கி வந்திருக்கேன். நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன், மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா 1-3 வாட்டி கழுவி வச்சுருங்க. அதில் இது 1 kg சிக்கன். இந்த சிக்கன் மசாலாக்கு தேவையான 1 kg சிக்கனுக்கு தேவையான பொருள், 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா 3 எடுத்துக்காங்க, பெரிய வெங்காயம்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வத்தல், இந்த மாதிரி வத்தல் மிளகாய் வத்தல் ஒரு 10 கானை எடுத்துருக்கேன். நல்ல உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் முன்ன பின்ன வச்சுக்காங்க, மட்டும் குறைய கூட வச்சுக்காங்க. நான் ஒரு 10 வத்தல், ஒரு பச்சை மிளகாய், இது பெருசீரகம், இது இந்த மசாலா ஐட்டங்கள், கரம் மசாலா ஐட்டங்கள், மசாலா பூரா எண்ணெயில் லேசாக வசக்கி அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டு சிக்கன் கூட நம்ம போட போகிறோம். இதை இது ஒரு கேரளா டிஷ்ஷு வந்து, இது வந்து இந்த டிஷ்ஷு, இதனை பொங்கலுக்கு செலுத்தணும். ஓகே, இதில் சிக்கன் போட நான் இதிலேயே க வச்சுக்கிட்டேன். இதே கொஞ்சமாக எண்ணெய், இந்த வத கலவைக்கு தேவையான எண்ணெய் மட்டும் போதும். உடாயிட்டு இப்போ முதல்ல வெங்காயம், அப்புறம் பச்சைமிளகாய், ஒரு வெங்காயம் கொஞ்சம் வெண்ணிறமாயிட்டு இப்போ வத்தலை சேர்த்துக்கணும். வத்தலை சேர்த்துட்டு பட்டையை தவிர மற்ற எந்த ஐட்டங்களும் சேர்த்துக்கணும். அப்புறம் பெருசீரகம், பட்டையை சேர்க்கக்கூடாதுங்க, வசக்கும் போது பட்டை சேர்க்கணும், அப்புறமா தாளிக்கும் போது போடலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள், நல்லா ஆறிட்டுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சரில், மிக்சர் போர்டில் நான் மாற்றி நல்லா பேஸ்ட்டு கணக்கில் அரைக்கணும். ஓகேவா? இதை நல்லா தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, இதிலே இந்த கலவையை நல்லா பேஸ்ட்டு அரைச்சி நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும், இந்தளவுக்கு அரைச்சா போதும். அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்காங்க, எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு, அது தேவையான கடுகு. இங்கே பட்டை போடும், பட்டைக்கு அப்புறம் கருவேப்பில, நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணதில்லை, நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் நான் ஆட் பண்ணணும். நல்லா வசக்கணுங்க மசாலா, இந்த மசாலாக்குள்ள பச்சை வாசனை போகணும். மசாலா நல்லா அறமாக வாசனை வருதுங்க, நல்லா பச்சை வாசனை போதுங்க, வாசனை நல்லா அடிக்கி. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சமாக போதும், ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இவ்வளோ தாங்க. முளத்தப்படி சேர்க்க வேண்டாங்க, ஏற்கனவே வத்தல் சேர்த்துருக்கோம், முளத்தப்படி சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி, அவ்வளோதான் மசாலா சேர்த்தாச்சிங்க. இப்போ களி வச்சுருக்க சிக்கனை நல்லா ஆட் பண்ண போகிறேன். நம்ம 1 kg சிக்கனுக்குள்ளே மசாலா தான் இது. இந்த களி வச்சுருக்க மஞ்சள் பொடி போட்டு நான் களி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ண போகிறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு, இப்போ தான் உப்பு சேர்க்குறோம், கரெக்டாக பதமாக அதை அளவு தேவையான அளவு கரெக்டாக போட்டுருங்க. இதுக்கப்புறமா போட போகிறதில்ல, சரி? இப்போ இந்த மசாலா சிக்கன் இந்த மூணு நல்லா பிரட்டி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்கு பிரட்டி பிரட்டி விடணும். நான் உங்களை அப்புறமா காட்டுறேன். நான் 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பெருமெட்டாக நல்லா கிண்டி விடும். இப்படியே 2 வாட்டி செய்யணுங்க, நல்லா வேகணும் சிக்கனை. தண்ணி ஊற்றவே கூடாது, தண்ணி ஊற்றவே படாது, இந்த கலவையிலேயே நல்லா வெந்துடும். நல்லா சிலிண்டர் வச்சுட்டு அப்பப்போ நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடணும். இந்த அளவுக்கு சுக்காவாக வசக்கணுங்க, பார்த்துக்கிட்டிங்களா? இப்படி இருக்கணும். இப்போ இதுதான் கரெக்டான சிச்சுவேஷன், சூப்பராக வந்துட்டு இந்த அளவுக்கு சுக்காவை நல்லா இதாகணும். பார்த்திங்கன்னா நல்லா வத்துட்டு நல்லா மசாலா சேர்ந்து நல்லா இதாகும். ஓகே, கடைசியாக கொத்தமல்லி தலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை பிரி, அவ்வளோதாங்க. சிக்கன் மசாலா கேரளா டிஷ் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. சரி ஓகே, இப்போ சாப்பிட போமா? எங்கள் வீட்டால் சாப்பிட எல்லோரும் கூடமா? சாப்பாடு ரெடி எல்லாரும் வாங்க சீக்கிரம். கேரளா மாடலாக சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன், சுக்கா கிரேவி, ஜீரா ரைஸ் அண்ட் மிளகு ரசம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு. செம்மன்.
டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க, சும்மா பார்த்தோன்னே செமங்கிறாதீங்க. உப்பு உரப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்கு? ரசம் ஊத்தலையா? ஒன்று ஒன்று நான் டேஸ்ட் பண்ணுறேன். சரி, முதல்ல ரசம், முதல்ல சோறு, அப்புறம் ரசம் சோறு, அப்புறம் சிக்கன், அப்புறம் சிக்கன். நல்லா வெந்திருக்கா? உப்பு உரப்பு காரம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்னொரு தடவை சாப்பிட்டு. ரசம் சூப்பர், சிக்கன் எப்படி பார்க்குறேன். மசாலாலாம் வித்தியாசமாக இருக்கு, நல்ல அசைக்கி, நல்லா இது பண்ண கிறிஸ்பியாக, நல்ல அழகாக சூப்பராக இருக்கு. பார்க்கும்போதே சவுண்ட் மூலம் இருக்கும் இல்லையா? பார்க்கும்போது சவுண்ட் மூலம் இருக்கு. சிலது பார்க்கறது நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கு. இது பார்க்கறது நல்லா இருக்கு, ஓகே. உங்கள் வீட்டில் இங்கே பண்ணி கொடுங்க, சாப்பிடுங்க. நீங்கள் சண்டே பேசல எங்கள் வீட்டில். சூப்பர். ஜீரா ரைஸ், மிளகு ரசம், சிக்கன், சுக்கா மசாலா, கேரளா மாடல். ஓகே, பாய் பாய். சி யூ.